ஹாய் திஸ் இஸ் மீ ராஜு, திஸ் மீ இஸ் டாக்கிங் டு திஸ் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் அ நேச்சுரல் ஹேர் கண்டிஷனர் அட் ஹோம் இதான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். ஸோ 5 நேச்சுரல் ஹேர் கண்டிஷனர் நான் சொல்ல போகிறேன். ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, என்னோட சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நான் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ண வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆலிவ் ஆயில் அதுக்கப்புறம் அலோவேரா. ஸோ இந்த ரெண்டுத்தையுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி, ரெக்யூர் அமௌண்ட் ஆஃப் அலோவேரா அண்ட் ரெக்யூர் அமௌண்ட் ஆஃப் ஆலிவ் ஆயில், இது ரெண்டுத்தையுமே ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஷாம்பு போட்டு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த மிக்சர் வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ இதை வந்துட்டு நீங்கள் உங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க, ஆலிவ் ஆயில் அண்ட் அலோவேராவை. ஸோ உங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3-5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ அப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சீரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஹனி இருக்கு இல்லையா, ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க தலைக்கு வந்துட்டு தேன் போட்டோம் அப்படின்னா தேன் நம்ம தலை முடி வந்துட்டு ரொம்ப வெள்ளையாயிரும் அப்படிலாம் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு ஹனி எடுத்துக்கோங்க, அதை கொஞ்சம் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்துட்டு நம்ம தலைக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேர் வந்துட்டு ரொம்பவே நல்லா மாய்ச்சர்டாக இருக்கும் அண்ட் ரொம்பவே ஹெல்தி கண்டென்ட் இருக்குது இந்த ஹனியில். அது நம்மளுடைய ஹேருக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கோகோனட் ஆயில் அண்ட் ஷியா பட்டர். ஸோ ஷியா பட்டர் அப்படிங்கிறது நீங்கள் வெளியே வாங்கிக்கலாம். ஸோ அதோட வந்துட்டு நீங்கள் கோகோனட் ஆயிலை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் வந்துட்டு தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன். அண்ட் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு நார்மல் எசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த எசென்ஷியல் ஆயில்ஸோட சேர்த்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆப்பிள் சிடர் வினிகர் இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்பிள் சிடர் வினிகரோட எசென்ஷியல் ஆயில்ஸ் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா எசென்ஷியல் ஆயில்ஸில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஸோ ஒவ்வொரு ஆயிலுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுடைய கன்சர்ன் என்ன அப்படிங்கிறத பார்த்து அந்த எசென்ஷியல் ஆயிலை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃப்ராக்னன்ஸாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அதுக்கேற்றாப்பில் உங்களுடைய ஹேர் வந்துட்டு நல்ல ஒரு செட் ஆகிக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீ ட்ரீ ஆயில் போடுறதுனால நம்ம அன்றைக்கே பேசியிருந்தோம், ஹேர் க்ரோத் வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகும், டேண்ட்ரஃப் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதில் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன். ஸோ ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே இல்லை என்கிட்ட அப்படின்னா, இது எதுவுமே வாங்குறதுக்கு இல்லை என்கிட்ட, வந்துட்டு நார்மல் தேங்காய் தான் இருக்குன்னு அதை எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணுறது ஒரு நேச்சுரல் கண்டிஷனராக வந்துட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒன்றுமே இல்லை. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாம்பூவில் இந்த கோகோனட் ஆயிலில் ஒரு 3-4 ட்ராப்ஸ் நீங்கள் எப்பயும் எடுத்திருப்பீங்கல்ல, ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் ஷாம்பூவில் ஒரு 3-4 ட்ராப்ஸ் ஆஃப் ஷாம்பூ சாரி கோகோனட் ஆயில் அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இல்லை என்கிட்ட கோகோனட் ஆயிலும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கவலையப்படாதீங்க. நீங்கள் வந்துட்டு நம்மளோட வைகாவோடைய இந்த ஹேர் ஆயிலை வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு உங்களோட ஷாம்பூவில் கூட நீங்கள் 3-4 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல கண்டிஷனர் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நான் சொன்ன வந்துட்டு டாப் 5 ஹேர் கண்டிஷனர். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அலோவேரா அண்ட் ஆலிவ் ஆயில், ஸோ செகண்ட் வந்து ஹனி வித் வாட்டர், ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோகோனட் ஆயில் வித் ஷியா பட்டர், அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் சிடர் வினிகருடைய எசென்ஷியல் ஆயில்ஸ். ஸோ ஃபிஃப்த் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை அப்படின்னா கோகோனட் ஆயில் இல்லைன்னா நம்ம வைகா நேச்சுரல்ஸுடைய ஹேர் ஆயில். ஓகேவா, ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுடைய ஹேர் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு நான் இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் ஷாம்பு போட்டுறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஸோ இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஷாம்பு போட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு லைக் எந்த பயனும் இல்லை. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்துட்டு இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஸோ ஷாம்பு வந்து உங்கள் ஹேரை நல்லாவே ட்ரை ஆக்கும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோங்க தலையில் இருக்கக்கூடிய குட் அண்ட் பேட் இம்ப்யூரிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் நியூட்ரிஷன்ஸை கூட வந்து ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் பண்ணிடும். ஸோ அது வந்துட்டு ரொம்பவே பேடு. ஸோ நீங்கள் இந்த கண்டிஷனர்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஷாம்பு போட்டிங்க அப்படின்னா அதாவது இப்போ அந்த கண்டிஷனர்லாம் போட்டனால உங்கள் தலைக்குள்ளே இறங்கின நியூட்ரிஷன்ஸையும் அது வந்து பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் பண்ணிடும். ஸோ ப்ராப்பராக செட் ஆக விடாது உங்கள் தலையில். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஷாம்பு போட்டு உங்கள் தலையை க்ளீனாக வாஷ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேசின இப்போ இந்த கண்டிஷனர்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்கள் தலையில் ஒரு 3-5 மினிட்ஸ் நல்லா உங்கள் ஹேரில் போட்டு நீங்கள் வந்துட்டு அதை நல்லா மசாஜ் பண்ணுங்கள். உங்கள் முடியும் வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் மாய்ஸ்சராக இருக்கும். ஸோ நல்ல ஹெல்த்தி நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முடிக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம்
தலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட சீரம் இருந்துச்சு, ஹேர் சீரம் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா கவலையப்படாதீங்க, நீங்கள் ஆல்மண்ட் ஆயிலை வந்துட்டு நார்மல் பாதாம் எண்ணெய் இதை வந்துட்டு நீங்கள் ஹேர் சீரமாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் தலை முடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்கி சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்சர்டாக இருக்கும். நல்ல நியூட்ரிஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தலைக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு ஷாம்பு ஏதோ ஒரு கண்டிஷனர் நீங்கள் போடுறதுக்கு. ஸோ பொதுவாகவே வந்து எல்லாருக்குமே தெரியும் கண்டிஷனர் போடுறனால நம்ம முடி வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான கண்டிஷனர்ஸை நேச்சுரல் கண்டிஷனர்ஸை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய முடியும் வந்துட்டு ஸ்கேல்ப்பும் வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு நேச்சுரலான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெனிஃபிட் நமக்கு வந்துட்டு. ஸோ எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இல்லாமல் நேச்சுரலான பெனிஃபிட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இது எல்லாமே. தேங்காய் எண்ணெய், தேன், அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் மட்டும் நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம், அப்புறம் ஷியா பட்டர் வந்து நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். ஸோ ஆலோவேரா நிறையா வீட்டில் வந்துட்டு இந்த வீட்டு முன்னாடி செடியில் தொட்டிலெலாம் போட்டு வைப்பாங்கள்ல, ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம வீட்டில் நம்மளை சுற்றி கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளுடைய ஹேரை வந்து எப்படி மாய்ச்சராக வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் ஹாஷ் கெமிக்கல்ஸ் அண்ட் பெரிய பெரிய இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்கள் அன்றாட நம்மளுடைய டெய்லி ரொட்டீன்ஸில் இருக்கக்கூடிய பொருட்கள். ஓகேவா? ஸோ இதுதான் இன்றைக்கான இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் இந்த வைகா ஹேர் ஆயிலில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். ஸோ நமக்குன்னு வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பர் ஸ்ட்ரிக்கரிங் பண்ணி நம்ம இன்னும் வேறு ஒரு பாட்டிலில் சேஞ்ச் பண்ணி ப்ராப்பர் ப்ராண்டிங் இன்னும் கொஞ்ச நாளில் பண்ணிடுவோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கான ப்ரைஸை நான் உங்களுக்கு செப்பரேட்டாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அவங்க எல்லாருக்குமே நான் லிங்க் கொடுக்குறேன் வாங்குறதுக்கு. ஸோ பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.